தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பள்ளிகள் திறப்பது குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாயிருக்கு அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கோடை வெயில் காரணமாக தமிழகத்தில் பள்ளிகள் தாமதமாக திறக்கப்படுவதால் தற்போது சனிக்கிழமைகளில் பள்ளிகள் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார் அதனால் இந்த கல்வியாண்டின் தொடக்கத்திலேயே சனிக்கிழமைகளிலும் பள்ளிகள் செயல்படும் என்ற காரணத்தினால் ஆசிரியர்களும் மாணவர்களும் சற்று கவலைப்பட வாய்ப்புள்ளது இது குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியதாவது கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் தாமதமாக திறக்கப்படுகின்றன காரணத்தினால் வரும் கல்வியாண்டில் ஒரு பாடத்திற்கு நான்கு மணி நேரம் பற்றாக்குறை ஏற்படுகிறது அதனை சமாளிக்கும் விதமாக தற்போது சனிக்கிழமை பள்ளிகள் நடத்தப்படும் என்று அன்பில் மகேஷ் அவர்கள் கூறியுள்ளார் மாணவர்களுக்கு பாடச்சுமை இல்லாத படியும் ஆசிரியர்கள் பயிற்சியில் பாதிப்பு ஏற்படாத விதமாகவும் சனிக்கிழமை வகுப்புகள் நடத்தப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கூறியுள்ளார் அந்த வகையில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு திங்க முதல் பள்ளிகள் திறக்கப்பட இருக்கின்றன நிலையில் பள்ளி வாகனங்களில் முன்னேற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அதே போல் தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பின்பு பள்ளிகள் கடந்த ஒன்றாம் தேதி திறக்க முடிவெடுக்கப்பட்டிருந்த நிலையில் வெயிலின் தாக்கம் காரணமாக தற்போது விடுமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து ஆறு முதல் பிளஸ் டூ வரையிலான மாணவ மாணவிகளுக்கு பன்னிரெண்டாம் தேதியும் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பதினான்காம் தேதியும் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி நம்புறோம் பள்ளிகள் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்